நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தமிழக அரசின் வருவாய்த்துறையிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய அரசு வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த பதவிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசுடைய வருவாய்த்துறையிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தி பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதவியின் பெயர் கிராம உதவியாளர். மொத்தம் 7 காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 11,100 ரூபாயிலிருந்து 35,100 ரூபா வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் 10th, 12th, ஐடிஐ ஆர் காலேஜ் இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, மினிமம் வந்து 5ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் குறைந்தது 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது வந்துட்டு ஒவ்வொரு பிரிவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. அதாவது ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர், எம்பிசி, பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருக்கீங்கன்னா 35 வயதுக்குட்பட்டவங்க அப்ளை பண்ணலாம். அதுவே மற்ற குரூப்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 30 வயதுக்குட்பட்டவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதாவது முன்னாள் இராணுவத்தினர் அல்லது மாற்றுத்திறனாளிகள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா எப்பயும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அந்த வயதில் வந்துட்டு சலுகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பதவி எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி வட்டத்திலேருந்து கேட்டிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் முறை, இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். விண்ணப்பிக்கும் முறை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அதோடு சேர்த்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம நேர்லேயோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த கவர் இருக்கும் இல்லையா, போஸ்டல் கவருடைய அந்த மேலே வந்துட்டு கிராம உதவியாளர் பணிக்கான நேரடி தேர்வு ஜூலை 2021 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்கள்கிட்ட ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ் இருக்குன்னா அது, அண்ட் வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு மற்ற ப்ரூஃப் இது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அது எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர், வட்டாட்சியர் அலுவலகம், ஆண்டிப்பட்டி அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 28/10/2021. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.